அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 155. இதே நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சிவகாசி காரணேசன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய பணி நிறைவு பெற்ற தலைமையாசிரியர் முனைவர் ரா பிரேமலதா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் தன்னுடைய இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் பயின்ற சிறப்பிற்குரியவர். பொருளியல் துறையை சார்ந்த ஒரு ஆசிரியர். அதற்கும் மேலாக அவருக்கு சைவ சித்தாந்தத்திலே மிகுந்த ஈடுபாடு. திருவாவடுதுறை ஆதீனத்தின் கீழாக அவர் தன்னுடைய சைவ சித்தாந்தம் சார்ந்த படிப்பினை செய்திருக்கின்றார். முனைவர் பட்ட ஆய்வினையும் சைவ சித்தாந்தம் சார்ந்து செய்திருக்கின்றார். அவருக்கு இரண்டு பட்டங்களை திருவாவடுதுறை ஆதீனம் அளித்து சிறப்பு செய்திருக்கின்றது. திருமுறை செல்வர் என்ற ஒரு பட்டத்தினை வழங்கி கௌரவம் செய்திருக்கின்றது. சைவ சித்தாந்த ரத்னம் என்கின்ற பட்டத்தையும் அவர் பெற்றிருக்கின்றார். சிவகாசியிலே இருக்கக்கூடிய அரிமா கழகம் அவருடைய சிறப்பான கல்வி சேவையும் சமூக சேவையும் ஆன்மீக சேவையும் பாராட்டி சிறந்த பெண்மணிக்கான விருதினை நல்கியிருக்கிறது. தற்காத்து தற்கொண்டான் பேணி தவை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்பார் வள்ளுவர் பெருந்தகை. சோர்விலாத பெண்ணாக இன்றும் அந்த ஆன்மீகத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முகமலர்ச்சியோடு பிறரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். நபிகள் பெருமான் இப்படி சொல்லுவார், அறம் என்பது தண்ணீர் கொடுப்பது உடை கொடுப்பது என்று ஒரு பக்கம் இருந்தால் கூட முகத்திலே புன்னகை தேக்கி இருப்பதும் ஒரு அறம் தான் என்று. அதை போல அம்மையார் அவர்களும் புன்னகை தவழ அத அறத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இன்று நல்ல கல்வியாளராகவும் சமய சான்றோராகவும் வருகை தந்திருக்கக்கூடிய பிரேமலதா அம்மையார் அவர்கள் இன்று நம்மிடையே அருணகிரிநாதரினுடைய திருப்புகள் குறித்து பேசியிருக்கின்றார். கேட்டுக்கொண்டே பேச வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பாடல்களை எல்லாம் வழங்கியவர் அருணகிரியார். அத்தகு நல்ல நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகை தந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. நாங்களும் உங்களுடைய பக்தியால் முதிர்ச்சி பெறுவோம் அம்மா. வருக மகிழ்ச்சி. பேசலாமா? பேசுங்க அம்மா. அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தாளாளர், முதல்வர் மற்றும் இளநிலை தமிழ்துறை பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றத்தின் அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். என்னுடைய மனத்தை கவர்ந்த நூல் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள். அதை பற்றி உங்களோடு சிந்திக்க இருக்கின்றேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல். கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்தக்கால் வானவர் நாடு வழி திறந்திருமே. ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை அபை பிராட்டி ஒரு பாடலே மிக அழகாக சொல்கின்றார். தானமும் தவமும் ஞானமும் கல்வியும் கிடைக்க வேண்டும். 84 லட்சம் பிறவிகள்ல கிடைக்கிறது மானிட பிறவி. அந்த பிறவியில் இறைவனை தொழுது முக்தி அடைய வேண்டும். அதற்கு முதலில் இறைவனை பற்றிய ஞானமும் கல்வியும் வேண்டும். அதோடு தானமும் தவமும் செய்தால் வானவர் நாடு வழி திறந்திடும் என்பது அபை பிராட்டி நமக்கு சொன்னது. அவ்வாறு முக்தி அடைய வேண்டும் என்பது நோக்கமாக கொள்ளும் பொழுது அதற்கு அடிப்படை என்ன என்றால் ஒழுக்கமான வாழ்வு. ஒழுக்கமான வாழ்வு வாழ பாவம் புண்ணியம் என்று முன்னோர்கள் இரண்டை வகுத்தார்கள். பாவங்களை குறைத்து புண்ணியங்களை செய்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றார்கள். எது பாவம் எது புண்ணியம் என்று மக்கள் மயங்குகின்ற காலங்களில் மகான்கள் இறை அருளால் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்துவர். இன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் என்ற ஞான மேகம் தோன்றி 1330 திருக்குறளை மழையாக பொழிந்தது. பின் 300 ஆண்டுகள் கழித்து திருவாதவூரில் மாணிக்க வாசகர் தோன்றி திருவாசகம் என்ற தேன்மழையை பொழிந்தார். பின் 400 ஆண்டுகள் இருண்ட காலத்திற்கு பிறகு திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் தேவார மழையை என்ற தேவாரம் என்ற அருள்மழையை பொழிந்தார்கள். 10ஆம் நூற்றாண்டில் பட்டினத்தார் தத்துவ மழையை பொழிந்தார். 11ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் தோன்றி பெரிய புராணம் என்ற 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறி மக்களை நல்வழிப்படுத்தினார். 12ஆம் நூற்றாண்டில் திருவழந்தூரில் கம்பநாடர் தோன்றி
ராமாயணம் என்ற காவியத்தை தமிழில் காவிய மழையாக பொழிந்தார். 13ஆம் நூற்றாண்டில் வெய்கண்டார் என்ற சைவ மேகம் சிவஞான போதத்தை மழையாக பொழிந்தது. 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் தோன்றி திருப்பவுள் என்ற அமிர்தத்தை மழையாக பொழிந்தவர் அருணகிரிநாதன். திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, அத்தனை பெருமையுடைய திருவண்ணாமலையில் தோன்றியவர் அருணகிரிநாதர். இவர் பிறந்த நூற்றாண்டில் சைவமும் வைணவும் சண்டையிட்டுக் கொண்டு இருந்தது. அதனுடைய கொடுமைகள் தலைவிரித்தாடிய காலம். இவர் இளமையில் சரியாக படிக்கவில்லை. பின் 16 வயதில் திருமணம் முடிந்த பிறகு இளமை செருக்கினால் சிற்றின்பத்தில் நாட்டம் கொண்டவராக மாறினார். சிற்றின்பத்தினால் ஆத்த மனையாள் அகத்திருக்க கண்மவசத்தால் விலைமாதர் மீது நாட்டம் கொண்டு அதனால் நோயிற்று பிணியடைந்து கடுமையான தொழு நோய்க்கு ஆளானார். எல்லா நோய்களும் இந்த நோயை கண்டு தொழுமாம். அதனால் தொழுநோய் என்று அதற்கு பெயர். இந்த தொழுநோயின் கொடுமையை தாங்க முடியாமல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் உள்ள வல்லாள மகாராஜா கோபுரத்தில் இருந்து தனது இஷ்ட தெய்வமான முருகனை வணங்கிக் கொண்டே அங்கிருந்து விழுந்தார். முருகன் அவரை தாங்கி, அவரை நம் பாதமலர் பாடுவீர், என்னுடைய பாதமலரை நீ பாடுவாய் என்றார். அருணகிரிநாதர் கேட்டார், இறைவா எட்டிரண்டும் அறியா ஏழை எப்படி பாடுவேன் என்று கேட்க, முருகன் தனது வேலினால் அவரது நாவில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுத அவர் வாயிலிருந்து பிறந்த முதல் திருப்புகழ் பாடல், முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர எனவோதும் என்ற மிக அழகான முத்து என்ற முதல் பாடலை திருப்புகளை பாடினார். பின் முருகன் அவருக்கு உபதேசித்தான், சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற என்றவுடன் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் 12 ஆண்டுகள் அமைதியாக நிஷ்டையில் இருந்து சூக்குமை வைசாந்தி வாக்குமை எல்லாவற்றையும் அடக்கி தேச உடம்பை அவர் பெற்றார். அதற்கு பிறகு முருகப்பெருமான் வயலூருக்கு வா என்று சொன்ன பிறகு அங்கு சென்று வரிசையாக திருப்புகழ் பாடல்களை பாட தொடங்கினார். முருகனை பற்றி பாடியவர்கள் பலர். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் புகழை பாடும் முந்து தமிழ் மாலையில் முகிழ்ப்பன பல 100 நூல்களாக இருந்தாலும் அதில் முதலிடத்தை பெறுவது அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் தான். முருக இலக்கியங்களில் முன்னிற்பது. இவர் ஒவ்வொரு தலமாக சென்று முருகனை வழிபட்டார். அறுபடை வீடுகளுக்கு சென்றார். அதற்கு பிறகு மற்ற தலங்களுக்கும் சென்று இறைவனை பாடிக்கொண்டே வருகின்றார். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ், திருவகுப்பு, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் என்று 6 நூல்களை பாடியிருக்கின்றார். முருகப்பெருமானிடம் பிரணவ உபதேசம் பெற்றவர்கள் 3 பேர். தேவர்களில் சிவபெருமான், முனிவர்களில் அகத்தியர், மனிதரில் அருணகிரிநாதர். வாக்கிற்கு அருணகிரி என்பர் மேலோ. அவரது வாக்கில் சிறந்தது திருப்புகழ். அதனாலதான் திருவாசகத்தை தேன் என்று சொல்வதை போல திருப்புகளை அமிர்தம் என்று கொண்டாடுகின்றோம். இது அமிர்தம் மட்டுமல்ல, இது வேதம், இது மந்திரம், இது தந்திரம். கந்தபுராணத்தின் சுருக்கம், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்தபுராணத்தை சுருக்கமான பாடல்களாக இவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்து இணைத்து இவர் பாடல் இருப்பது மிக மிக அற்புதமானது. திருமால் மருகனே என்று திருமாலுடைய புராணத்தை சொல்லி அவனுடைய மருமகனாகிய முருகனே என்று பாடுவார். எப்படி கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் சிவ வழிபாட்டையும் முருக வழிபாட்டையும் ஒன்றிணைத்தாரோ, அதே போல அருணகிரிநாதர் முருகப்பெருமானையும் திருமாலுடன் இணைத்து இணைத்து பாடினார். இந்த திருப்புகள் அனைத்தும் சந்த பாடங்களின் தொகுப்பு, ஆசிரிய விருத்தங்களால் ஆனது. வசை புழியும் வட சொற்களும் நிறைய இருப்பது. அதனால் தேவாரம் போல எளிதாக பொருள் கொள்ள முடியாது. இதை சீர்பிரித்து படிப்பதே மிகுந்த கடினம். ஓரளவு தமிழ் கற்றவரே சீர்பிரித்து படித்து இயலும். ஒவ்வொரு பாடலிலும் முற்பகுதியில் அருணகிரிநாதர் சிற்றின்பத்தில் சிக்கி தவித்ததை பற்றி பாடுகின்றார். பின்னால் உள்ள பாடலின் பிற்பகுதியானது முருகன் தன்னை மீட்ட அந்த திறத்தை பற்றி பேசுகின்றார். பல பாடல்களில் சிவன் பெருமை பேசி சிவனின் மகனே, உமையம்மையின் மகனே, ஐங்கரனின் தம்பியே என்று பாடல் வரும். முருகனின் பெருமையை பாடும் திருப்புகளில் கந்தபுராண கதைகள், சம்பவங்கள், மகாபாரத கதைகள், இராமாயண கதைகள் அனைத்தும் அடுத்தடுத்து
இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இதோடு இயற்கை வர்ணனைகளும் தல சிறப்புகளும் ஆங்காங்கே இடம்பெற்றுள்ளன. மூன்று சக்திகளாக இவர் வழிபடுகின்றார். முருகனை ஞான சக்தியாகவும், வள்ளியை இச்சா சக்தியாகவும், கிரியா சக்தியாக தேவயானை அம்மையும் இணைத்தே பாடுகின்றார். திருப்புகழ் என்ற தொகுப்பில் 1324 தனி பாடல்கள் உண்டு. 6 நூல்கள் இணைந்தது திருப்புகழ். கந்தர் அந்தாதி, திருவகுப்பு, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திரு எழு கூற்று இருக்கை இணைத்து அனைத்தும் இணைந்து காணப்படுகின்றது. திருப்புகழ் தொகுப்பில் முதலில் அடுத்து வயலூருக்கு வா என்று முருகன் சொன்னவுடன் அவர் பாடிய விநாயகர் மேல் 5 பாடல்களை பாடுகின்றார். அதில் முதல் பாடல் தான் கைத்தல நீரை கனி அப்பம் உடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி என்று அருமையான 5 பாடல்கள் விநாயகர் மேல் பாடி அதற்கு பிறகு அறுபடை வீட்டில் முருகனை பாடத் தொடங்குகிறார். நம் உடம்பில் 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை என்று 6 ஆதாரங்கள் இருப்பது போல அறுபடை வீட்டிலும் அதை 6 ஆதாரங்களுக்கு இணையாக சொல்கின்றார்கள். இதில் மூலாதாரமாக விளங்குவது திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் குமரன் மேல் 13 பாடல்களும், சுவாதிஷ்டானமாக விளங்குகின்ற திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது 82 பாடல்களையும், மணிப்பூரகமாக விளங்குகின்ற பழனிமலை முருகன் மீது 97 பாடல்களையும், அநாகதம் என்று விளங்குகின்ற சுவாமிமலை முருகன் மீது 37 பாடல்களையும், விசுக்தியாக விளங்குகின்ற திருத்தணி முதலான குன்றுதோராடல் மலை தலங்களில் உள்ள முருகன் மேல் 201 பாடல்களையும், ஆங்கையாக விளங்குகின்ற பழமுதிர் சோலையில் 17 பாடல்களையும் பாடியிருக்கின்றார். பஞ்சபூத தலங்களில் பாடப்பட்ட திருப்புகழ் பாடல்கள் பிற தலங்களில் பாடப்பட்டவை என்று பாடல்கள் அமைந்துள்ளன. எப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகள் தொகுத்து கொடுத்தாரோ, 12 திருமுறைகளை நம்பி ஆண்டார் நம்பை எப்படி தொகுத்து கொடுத்தாரோ, அதே போல இந்த திருப்புகழ் நூலை தொகுத்து தந்தவர் வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை என்பவர். இதை மேடையெங்கும் திருப்புகழை பேசி பாடி மக்களிடையே கொண்டு சென்றவர் திருப்புகழ் ஜோதி திருமுருக திருபானந்த வாரியார் சுவாமிகள். திருப்புகழில் அருணகிரியார் வலியுறுத்தும் கருத்து என்ன? ஆண்டவனை அடைய அன்பு நெறியே சிறந்தது. இறைவன் யார்? அன்பெனும் குடில்புகும் அரசு, அன்பெனும் கடத்தமர் அமுது, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை. இவ்வாறாக முருகப்பெருமான் விளங்குகின்றார். முருகனை பாடுவதோடு நிற்காமல் முருகனோடு மற்ற தெய்வங்களையும் இணைத்து இணைத்து பாடுகின்றார். மற்றொன்று திருப்புகழின் உயரிய தமிழ், அளவிலாத கற்பனை வளமும் ஆற்றலும் உடையது நம் தமிழ் மொழியின் பெருமையை. திருப்புகழை பரம்பிரித்து படித்துவிட்டாலே நாம் தமிழில் எங்கோ சென்று விட்டோம் என்று பொருள். அத்தகைய வார்த்தைகளை தமிழ் மொழியின் சிறப்பை இந்த நூல் எல்லோரையும் கவரக்கூடியதாக விளங்குகின்றது. சமய வாதங்களையும் சமய பூசல்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்தது. நூல் நெடுக தானம் செய்ய வேண்டும் என்பதை அருணகிரியார் சொல்கின்றார். தானம் என்றும் இடுங்கோள், நொய்யிற் பிழவேனும் பகிர்மீன்கள், நொய்யரிசியாவது பிறருக்கு கொடுங்கள் என்று சொல்கின்றார். வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் நினைந்தவர் தம் துயர் தீர அருள்தரு கந்தவேளே என்று பாடுகின்றார். பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று கூறுகின்றார். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை தமிழிலான் நான் பாடுகிறேன் என்கிறார். செஞ்சோசே சித்திர தமிழார் உன் செம்பொன் ஆர்வத்தை பெறுவேனோ என்று வேண்டுகின்றார். இறைவனை அடைய ஆசையை அடக்க வேண்டும், ஆணவமும் ஆசையும் அடங்கினால் முருகனை அடையலாம் என்பதை கந்தர் அனுபூதியில் மிக அழகாக சொல்லுகின்றார். மிக அருமையான பாடல்களை கொண்ட திருப்புகளில் இரண்டு பாடல்களை சொல்லி அவற்றின் பொருளை சற்று சுருக்கமாக சொல்ல இருக்கின்றேன். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிளை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கப்பி திருவருள் 30 முவக்க அமரரும் அடிபேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரகத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிவுர நித்த பதம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்து
குத்தி புதைபுக்கு பிடியன முதுகூகை கொட்பற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே. முத்தை போன்ற பல்லை உடைய தெய்வயானை அம்மைக்கு தலைவனாக விளங்குகின்ற முக்தியை தருகின்ற முருகப்பெருமானே, நீ யார்? நீ சிவபெருமானுக்கே சுருதியை கற்பித்துக் கொடுத்தவன், தகப்பன் சுவாமியாக விளங்கியவன். அடுத்து பாருங்க, வைணவத்தை சேர்க்கின்றார். பத்து தலை ரத்த கணையோடு பத்து தலை உடைய ராவணனை ராமர் அழித்தார், சம்ஹாரம் செய்தார். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? ஒற்றை கிரி மத்தை பொறுதல் மலையை மத்தாக்கி பிடித்தார் பட்சத்தொடு. அப்படிப்பட்ட பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக போர்க்களத்தில் தன்னுடைய சக்கரத்தையே திகிரியாக சுழற்றியவர். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பத்தனாகிய அர்ஜுனனுக்கு ரதத்தை ஓட்டினார். பத்தக்கு ரதத்தை கடவிய பச்சை புயல், பச்சைமா மலைபோல் மேனி உடைய அந்த பரம்பொருளே மெச்சுகின்ற மருமகனே, பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு அவரே மெச்சுகின்ற முருகப்பெருமானே எனக்கு அருள்வாயாக. நீ யார்? போர்க்களத்தில் எப்படி திக்கு பரியட்ட பைரவர்கள் பறை ஒலிக்க பேய்கள் ஆட குத்தி புதை புக்கு பிடியென அசுரர்களை வதம் செய்து கொட்பற்ற நட்பற்ற உணரே சிவபெருமானிடம் மரம் வாங்கியே அவரது மதனை நிந்தித்த அந்த அசுரர்களை வெட்டி பலையிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புறவல பெருமாளே என்று மிக அருமையான ஒரு பாடல் இதுதான். அரணகிநாதர் பாடிய முதல் பாடல். இறைவனை அடைய வேண்டும் என்று ஆன்மாக்கள் கெஞ்சுகின்றது. இறைவனை வணங்கி அவனை அடைய வேண்டும் என்பதை காதலி காதலன் பாவத்தில் திருச்செந்தூர் திருப்புகள்ல அழகா பாடுறார். விரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிதவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல வந்த வினநாதர் தந்தம் வசை கூற குறவானர் குண்டில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. காதலன் காதலிய பாடுற மாதிரி வள்ளி முருகனை பாடுற மாதிரி இருந்தாலும் ஆன்மாக்களாகிய நாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக பாடிய மிக அழகான பாடல். அறிவால் அறிந்து உன் இரு தாள் இழந்தும், அறிவால் இறைவனை அறிந்து கொண்டு உன்னுடைய இரு தாள்களை இறைஞ்சும் அடியார் இளைஞலை களைவோனே, அழகான செம்பன் மயின் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே என்று இவர் அருணகிரிநாதர் திருப்புகளை பாடிக்கொண்டு திருத்தணியை பக்கத்தில் செல்லும் பொழுது சிலர் கேலி பேசினார்கள். அப்பொழுது அவர் பாடிய பாட்டு தான், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினவாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். அப்படி திருப்புகழ் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் முருகன் அருள் பெற்ற அருணகிரிநாதருடைய வாயிலிருந்து பிறந்தது. நினைத்ததும் அழிக்கும் திருப்புகழ் பாட பாட நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கருவருக்கும் பிறவாமல் மீண்டும் பிறவியை தராது நெருப்பையும் நெருக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய். நிறை புகழ் உடைய அந்த திருப்புகளை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் செயல் தாராய் என்று மிக அழகாக பாடுகின்றார்கள். திருப்புகளின் பெருமையை பல்லாண்டு காலம் ஓதியவர்கள் திருப்புகளை பாயிரம் சிறப்பு பாயிரம் என்ற தலைப்பில் 16 பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். சீராம் திருப்புகளை செவ்வே மேல் அன்பாக ஆராய்ந்து உரைத்தான் அருணகிரி, நேராக அந்த புகழை அனுதினமும் ஓதாமல் எந்த புகழ் ஓதுவீர்? வேதம் வேண்டாம் சகல வித்தை வேண்டாம் கீத நாதம் வேண்டாம் ஞான நூல் வேண்டாம் ஆதி குறுப்புகளை மேவுகின்ற கொற்றவன் தாள் திருப்புகளை கேளீர் தினம். திருப்புகளை கற்க திருப்புகளை கேட்க திருப்புகளை நித்தம் ஜெபிக்க திருப்புகளை அர்ச்சிக்க முக்தி எளிதாகுமே கூற்றை வென்று கற்றிக்கலாமே கெடி என்று திருப்புகளின் பெருமையை இதை விட சொல்லுவதற்கு வேறு பாடல் வேண்டுமா? இந்த காலகட்டத்தில் இளைஞர்களாகிய இந்த தலைமுறையினர் திருப்புகளில் உள்ள பாடல்களை கண்டிப்பாக படிக்க வேண்டும். நான் சபையர் மெட்ரிகுலேஷன்ல பிரின்சிபலா ஒர்க் பண்ணும் போது எல்லாம் இங்கிலீஷ்லயே பிரேயர் சொல்லும் போது ஒரு பாட்டாவது சொல்லுங்கன்னு சொல்லி கைத்தல நிறைகிணி பாடலை குழந்தைகளுக்கு 10ஆம் வகுப்பு மாணவி சொல்லி கொடுத்து கடைசியில் எல்கேஜி மாணவி பாடியதுதான் அற்புதம். அதனால் நினைத்தால் வரும் பாடலாம். திரைப்படத்திலும் ஒரு பாட்டு திருப்புகளை போற்றி ஒரு பாடல் இருக்கிறது, திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் எதிர்த்தவரை முருகா உன்
வேல் தடுக்கும், வேல் தடுக்கும், முருகா வேல் தடுக்கும். அதனால் திருப்புகழ் என்பது அற்புதமான, எப்படி பாற்கடலில் உள்ள அமுதம் சாவா மருந்தாக இருக்கின்றதோ அதே போல இன்றைய உலகில் இறைபக்தியை நமக்கு ஊட்டுகின்ற திருப்புகழை தினமும் ஓதி வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும். முருகப்பெருமான் இதை கேட்கும் அனைவருக்கும் இம்மை இன்பங்களையும் மறுமை இன்பங்களையும் பரிபூரணமாக அளிப்பார் என்று இதையெல்லாம் உள்ள முருகப்பெருமானை வேண்டி, குழந்தைகள் இதில் ஒரு 6 பாடல்களையாவது ஒவ்வொரு படைவீட்டுக்கும் ஒரு பாடலை கண்டிப்பாக மனப்பாடம் செய்ய வேண்டும். அதன் பயனை அவர்கள் மனப்பாடம் செய்த பின்பு உணர்வார்கள், அது சித்திக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, ஒரு சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. பக்தி பாடல்களை பாடாமல் அந்த பக்தி உணர்வு இயலாது. மிக அழகாக அந்த பாடலை பாடி அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி திருப்புகழ் அமிர்தம் அதை இங்கே வழங்கினார்கள் என்று தான் சொல்லணும். ஏன்னா பக்தி வாழ்விற்கான அறத்தையும் அறிவையும் வழங்குகின்றது. அதை அறியாதவர்கள் அதை அதிலிருந்து பெறுவதில்லை. மிக அழகாக தொழுநோய் என்பதற்கு எல்லா நோய்களும் தொழுகின்ற நோய் என்று, இன்னும் சொல்லப்போனால் பாடலை பிரித்து படிப்பதில் ஒரு தமிழ் கற்பதற்கான ஒரு பயிற்சி என்று மிக அழகாக எடுத்துரைத்து பேசியிருக்கக்கூடிய பிரேமலதா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இளங்கோவன் ஐயா, கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சமய சொற்பொழிவை கேட்ட மகிழ்ச்சி நமக்கு இன்று ஏற்பட்டு இருக்கின்றது. எனக்கு திருமுருக கிருபானந்த வாரியாரையும் கே பி சுந்தரம்பாளையும் ஒன்றிணைந்து பார்த்த அல்லது அவங்க பாடிய பாடலை கேட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. அவங்களுடைய உச்சரிப்பு, துணி, அவர்கள் எடுத்தாளுகின்ற அந்த சொல்லுகின்ற அந்த பாங்கு எல்லாமே உண்மையிலேயே இது வாசிப்பு முற்றத்தில் பகிரப்படும் வாசிப்பு செய்தியா அல்லது இது வந்து ஒரு சமய சொற்பொழிவா என்பதாகவே எனக்கு பட்டது. உண்மையிலே அருமை அம்மா முனைவர் பிரேமலதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அந்த தேன் சுவை சொட்ட சொட்ட நமக்கு கேட்ட உரையாகத்தான் இன்று அமைந்தது. திருப்புகளை பற்றி அவர்களுடைய வார்த்தைகள் மூலம் நாம் கேட்டு பெறுகின்ற அந்த இன்பம் உண்மையிலேயே பல முறை கேட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு அம்மாவுடைய அந்த பேச்சின் மூலமாக, பொழிவின் மூலமாக நாம் கேட்கும் பொழுது அதனுடைய புகழ் இன்னும் நம் மனதிலே நிலைத்து நிற்க வைத்துள்ளது என்று கூறலாம். இந்த இனிய அந்த திருப்புகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நாம் மீண்டும் திருப்புகளை நினைத்து பார்த்து மகிழ வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இலங்கை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 155. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இலங்கை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சிவகாசி கார்னேஷன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் பிரேமலதா அவர்கள் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். வாக்கிற்கு ஈசனான அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை கேட்க இரு செவிகள் போதுமா என்றால் நிச்சயம் போதாது. ஔவையின் வாக்கை மேற்கோள் காட்டி திருவள்ளுவரின் திருக்குறளை போற்றி சைவ திருமுறைகளை பட்டியலிட்டு கம்ப நாட்டான் எடுத்துரைத்து அருணகிரிநாதரின் வாழ்க்கையை படம் பிடித்து முருகன் பாதம் தாங்கி பாடிய பணுவலை மையப்படுத்தி தொடங்கினார் அம்மா அவர்கள். முருக இலக்கியத்தின் முன்னோடி திருப்புகள், அறுபடை வீடுகளை பாடிய விதம், வசை சொற்கள் நிறைந்த பணுவல், சந்த நயத்தில் பாடப்பட்ட முரமி, இராமாயண கதையும் மகாபாரத கதையும் இடம்பெற்ற நிலை, மூன்று சக்திகளை வழிபட்ட முறைமை, 1426 தனிப்பாடல்கள் கொண்ட நூல், 6 நூல்கள் இணைந்த பணுவல், கற்பனை வளமும் தமிழ் மொழியின் சிறப்பும் சமயவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த முறைமை என்றெல்லாம் திருப்புகழ் அமிர்தத்தை வழங்கினீர்கள் அம்மா.
நெடுநல் வாடையில் மாலை நேரத்தில் இறைவனை வழிபட பெண்கள் மலரையும் நெல்லையும் கொண்டு செல்வார்கள். அதனை போன்று இன்றைய நிகழ்விற்கு இரு செவிகளையும் இரு கண்களையும் உம்மிடம் ஒப்படைத்தோம் அம்மா. தனிநாயகம் அடிகள் தமிழ் மொழியை பற்றி சொல்லும் பொழுது பக்தியின் மொழி என்று கூறுவார். இக்கூற்று உண்மையானது அம்மா. மனமீர்த்த நூலை மனம் உவந்து பாடிய விதமும் பேசிய விதமும் போற்றுதலுக்கு உரியது அம்மா. மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்வில் பயணிக்கின்ற மலேசியாவை சார்ந்த அருள்நாதன், மேஜர் இளங்கோவன், சவுந்தரபாண்டியன், ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வு மாணவர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு புத்தகத்தை திறக்கிற போது ஒரு உலகம் திறந்து கொள்கிறது. ஒரு புத்தகம் எரிகிற போது ஒரு அனுபவம் எரிகிறது என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.